நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். அமைச்சர் மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நேரம் சரியில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பிடி நாளுக்கு நாள் இறுகி கொண்டு வருகிறது. ஒரு முனை தாக்குதல் என்பதே அரசியல் களத்தில் சமாளிக்கவே முடியாது. அவருக்கு நான்கு பக்கத்திலிருந்தும் தாக்குதல் தொடுக்கப்படுகிறது. இந்த நான்கு ஏவுகணைகளை எப்படிங்க சமாளிப்பார்? அதுவும் சாமானிய மனிதர்கள் தொடுத்தால் கூட பரவாயில்லை, அவங்க நான்கு பேரும் ஜாம்பவான்கள். ஒரு பக்கம் பாருங்க, அண்ணாமலை சொல்லவே தேவையில்லை. இன்னொரு பக்கம் கணக்கீடு மூலமாக கருவறுத்து விடுவார் மாரிதாஸ் அவர்கள். இன்னொரு பக்கம் திரும்ப பெற்ற வழக்கை கூட மத்திய அமலாக்கத்துறையானது கையில் வச்சுக்கிட்டு இன்னைக்கு செந்தில் பாலாஜிக்கு எதிராக கச்சை கட்டுகிறது. இன்னொரு பக்கம் கொங்கு மண்டலத்தை அப்படி நீ கைப்பற்றி விட முடியுமா? வலிமையான தலைவர் நான் தான் என்று எதிர்த்து நின்று கொண்டிருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி. இப்படி எந்த பக்கம் போனாலும் அணை கட்டுகின்ற ஒரு சூழ்நிலையாகத்தான் இருக்கிறது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு. இன்றைக்கு அரசியல் களத்தில் அதிகப்படியான விமர்சனத்துக்குள்ளாகின்ற ஒரே அரசியல் தலைவர் யார் என்று கேட்டீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் தான். அதாவது ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்தாரோ அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நால்வரால் சிதைக்கப்பட்டு வருகிறது என்று சொன்னால் மிகையே ஆகாது. அதே மாதிரி அரசியல் களத்தில் யாருடைய துறையானது அதிகமாக விமர்சனத்துக்குள்ளாகிறது என்று பார்க்கின்ற பொழுது செந்தில் பாலாஜி அவருடைய துறை மட்டும்தான் அதிகமாக விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்டு வருகிறது. அது கலால் துறையாக இருந்தாலும் சரி, அதை தாண்டி மின்துறையாக இருந்தாலும் சரி. அதாவது அடிக்கடியாக மின்வெட்டு ஏற்படுகிறது என்று சொல்லி அவர் வந்து அதற்கான விளக்கம் அளிக்கின்ற பொழுது அணிலை குறிப்பிட்டு சொன்னார். ஆனால் எத்தனையோ விடயங்கள் பேசினாலும் அணிலை குறிப்பிட்டு சொன்னது மிகப்பெரிய சர்ச்சையானது. இந்த அரசியல் களத்தில் பெரிய பரபரப்பாகி அவருடைய ஆளுமை கேள்விக்குறியானது. அதாவது கரூர் தொகுதியில் மட்டும் வெற்றி பெறாம கரூர் மாவட்டம் முழுவதும் வெற்றி பெற்று காட்டுகின்றேன் என்று ஸ்டாலினிடத்திலே உறுதியளித்து சொன்னபடி செய்து காட்டினார். அதனால திமுகவில் யாரெல்லாம் இரண்டாம் கட்ட அரசியல் தலைவர்கள் என்ற போர்வையில் இருந்தார்களோ அவர்களையெல்லாம் ஓரம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இரண்டாம் கட்ட தலைவராக அவரை தூக்கி நிறுத்தினார். குறிப்பாக ஸ்டாலின் அவர்களுடனே இருந்து அரசியல் செய்த ஆ ராசா எங்கே போனாருன்னு தெரியல, ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பக்கத்திலே நின்றார். அதற்கு செந்தில் பாலாஜி அவர்கள் தந்த வாக்குறுதியும் அதை செய்து காட்டிய அந்த திறனும் ஸ்டாலின் அவர்களுக்கு நம்பிக்கையை தந்தது என்று சொன்னால் மிகையாகாது. அதனால தான் கொங்கு மண்டலம் இந்த ப்ராஜெக்டை அவர்கிட்ட கொடுத்தார். கொடுத்த நேரம் சரியில்லையோ என்னவோ அன்றையிலிருந்து செந்தில் பாலாஜி அவர்கள் பொதுவெளியில் பயங்கரமாக விமர்சிக்கப்படுகின்றார். குறிப்பாக அந்த அணில் விஷயத்தை சொன்னோமா, அதற்கு பிறகு மின்வெட்டு சீர் செய்து கொண்டு இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே இப்போ இந்த மின்சாரம் வந்து செல்லுகின்ற அந்த ஜங்ஷன் பாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு ஏறிக்கொண்டு அதனால் ஷார்ட் ஆகி மின்சாரமானது தடைபடுகிறது அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த மின்வெட்டு ஏற்படுவதற்கு பல்வேறுபட்ட காரணங்களை சொல்லி கடைசியில் பழுது பார்க்கின்றோம் அவ்வப்போது அதனால் நிகழ்கிறது என்று சொன்னால் இனி மின்வெட்டே இருக்காது, பழுதுக்காக மட்டும்தான் அவ்வப்போது மின்தடையானது கொஞ்ச நேரம் ஏற்படும் என்று சொல்லி ஒரு வேளையாக சமாளித்து ஒரு முடிவுக்கு வந்தார். ஆனால் அதற்கு பிறகு நேற்று வட சென்னையில் இருக்கின்ற அனல் மின் நிலையத்தை போய் ஆய்வு செய்கின்றார். அனல் மின் நிலையத்தை ஆய்வு செய்த பிறகு அங்கே கணக்கெடு எடுத்து பார்க்கின்ற போது 138,000 டன் நிலக்கரிகள் காணாமல் போய்விடுகிறது. திடீரென செய்தியாளர்களை சந்தித்து அதிமுகவுடைய நிர்வாக சீர்கேடு காரணமாக 138,000 டன் நிலக்கரிகள் காணவே இல்லை அப்படி என்று சொல்லியும், இரண்டாவது அதிமுக சரியாக மின்துறையை நிர்வகித்திருந்தால் இன்னைக்கு நம்ம பல லட்சம் கோடி கடன் ஏற்பட்டிருக்காது, அதனை தாண்டி தினந்தோறும் சில கோடிகள் வட்டியாக நம்ம கட்டாமல் இருப்போம், இவை அத்தனை தவறுக்கும் அதிமுக தான் காரணம், தவறு செய்தவர்கள் யாராயிருந்தாலும் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள் என்று செந்தில் பாலாஜி அவர்கள் நேற்று பேட்டி அளித்தார். இந்த பேட்டி அளித்ததுதான் தாமதம், உடனடியாக மாரிதாஸ் அவர்கள் களத்தில் இறங்கினார். திமுக ஆட்சியில் 138,000 டன் நிலக்கரி இல்லாமல் போச்சா? இது 20 நாளைக்கு தேவையான ஒரு நிலக்கரி தான். தினந்தோறும் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு செலவழிச்சிருக்கும், இன்னும் எவ்வளவு வேண்டும் என்று டெய்லி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தா இவையெல்லாம் வந்து எப்போ கணக்குக்கு வந்திருக்கும், திடீரென இப்போது சொல்வது எதற்காக என்று ட்வீட் போடுறார். உடனடியாக செந்தில் பாலாஜி நம்முடைய அமைச்சர் அவர்கள் மாரிதாஸ் அவர்களை டேக் செய்து, தம்பி இது அதிமுக ஆட்சி மார்ச் மாதத்தினுடைய கணக்கீடு, அப்போதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நிலக்கரியானது காணாமல் போயிருக்குது, வெள்ள போர்டு வச்சுக்கிட்டு இல்லாததெல்லாம் இருப்பது போல் காட்டுகின்ற மேதாவிகளுக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ரிப்ளை பண்ணுறார். அதற்கு பிறகு நம்முடைய மாரிதாஸ் அவர் சும்மா இருப்பாரா? அவர் தம்பி என்று அழைத்தால் மாரிதாஸ் அவர்கள் அண்ணா என்று அழைக்கின்றார். உடனடியாக அதாவது அதிமுக காரங்க தப்பு செஞ்சாலும் பரவாயில்லை, அல்லது அதிகாரிகள் தப்பு செஞ்சாலும் பரவாயில்லை, தப்பு செய்தவர்களை தூக்கி உள்ளே போடுங்கண்ணே, மக்கள் எல்லாம் வரவேற்பார்கள்,
ஒய்போர்டில் வந்து நம்ம கணக்கு சொல்கிறது தப்பு கிடையாது, ஆனால் கட்சி மாறி கட்சி மாறி கட்சி மாறி ஃபுட்போர்டு அடிப்பது தான் வந்து தவறு அப்படின்னு சுட்டி காட்டுறார். இது அரசியல் களத்தில் இரண்டு பேருக்கு இடையில் நடந்த விவாதமாக இருந்தாலும் சரி, பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அடாடா குறிப்பிட்ட இடங்களில் இனி மின்வெட்டு ஏற்படும், அந்த மின்வெட்டானது இந்த நிலக்கரி பற்றாக்குறையினாலும் காணாமல் போன 20 நாள் அந்த தேவைக்கான நிலக்கரி இல்லாத போனதால் மின்வெட்டு ஏற்படுது என்று இனி சொல்ல போகிறாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மின் கட்டணம் உயிரை வாங்குகின்ற பொழுது அதிகப்படியாக வந்து இன்னொரு பக்கம் நிலக்கரி இல்லை, இனி இந்த வெயில் காலத்தில் எப்படியா காலத்தை தள்ள போகிறோம், ஆஃபீஸ்லேயும் சரி அதனை தாண்டி வீட்லேயும் சரி ஃபேன் இல்லாமல். அப்போது மின்வெட்டுக்கு அவ்வப்போது மின்துறையானது ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணமானது மக்கள் மத்தியில் ஏற்பட்டு போச்சு. இதற்கெல்லாம் யார் காரணம்? மாரிதாஸ் அவர்கள் தான். என்னென்று கேட்டிங்கன்னா, மாரிதாஸ் போடுகின்ற ட்வீட்டை எடுத்து பல பெரும் சமூக வலைத்தளங்களை பதிவிட்டு இந்த திமுக எதிராக தான் சொன்ன கருத்து பிரச்சனை ஆகிடும் சொல்லிட்டு அடுத்தவர் கருத்தை பரப்புகின்ற நிலை இன்றைக்கி இருக்குது. அதனால் சமூக ஊடகங்கள் வளர்ச்சியடைக்கின்ற இந்த தருணத்தில் எங்கோ ஒரு மூலையில் தெரிவிக்கின்ற கருத்து எங்கேயும் போய் சேராது என்று நம்ம தவறாக நினைத்து உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அது மக்களிடையே பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தும் என்பது இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இரண்டாவதாக, அண்ணாமலை அவர்கள் எப்படி கட்சி மாறி கட்சி மாறி ஃபுட்போர்ட் அடிப்பது தான் தவறு என்று சொல்லி மாரியாஸ் அவர்கள் குறிப்பிட்டாரோ, அதேமாதிரி அண்ணாமலை அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்கள் தேர்தல் சமயத்திலும் வச்சிருக்கின்றார். அதனை தாண்டி 6 கட்சி அம்மாவாசை என்றும் விமர்சனம் செய்திருக்கின்றார். அரசியல் களத்தில் இந்த மாதிரி அண்ணாமலை, இந்த பக்கம் எடப்பாடி, சொல்லவே தேவையில்லை எடப்பாடி எந்த அளவுக்கு கோபத்தில் இருப்பார் செந்தில் பாலாஜி மீது என்பது பற்றி உங்களுக்கு தெரியும். எம்ஆர் விஜயபாஸ்கர் மீது ரைடு நடவடிக்கையாக இருந்தாலும் சரி, அதோட வேலுமணி அவர்கள் மீது இருக்கின்ற ரைடு நடவடிக்கையாக இருந்தாலும் சரி, எல்லாமே செந்தில் பாலாஜி தந்த ஆவணங்களும் அவர் தந்த அழுத்தங்கள் தான் என்பது பற்றி எல்லாருக்கும் தெரியும். அதனால் எடப்பாடியும் சும்மா விட்டுற மாட்டார். அதனை தாண்டி வாபஸ் பெற்ற வழக்கை மத்திய அமலாக்கத்துறை கையில் எடுத்து நோண்டுகிறது என்று பற்றியும் தெரியும். சரி, இந்த வடசென்னை அனல்மின் நிலையத்தினுடைய நிலக்கரி பற்றாக்குறை பற்றி நம்முடைய முன்னாள் மின்துறை அமைச்சர் தங்கமணி அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து பார்ப்போம். அதாவது நேற்று தான் போய் அமைச்சர் அவர்கள் வந்து எங்கே நிலக்கரி இருக்குது இல்லை என்பதை போய் பார்க்க போயிருக்கின்றார். ஆனால் நான் சென்ற ஆட்சியின் போது, அதாவது சென்ற ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திலே நான் போய் அந்த மின் நிலையத்தை வந்து ஆய்வு செய்தேன். அப்போதே வந்து பார்த்தோன்னா நிலக்கரி பற்றாக்குறையாகத்தான் இருந்தது. அந்த அனல் மின் நிலையம் மட்டும் கிடையாது, தமிழகத்தில் இருக்கின்ற மற்ற 2 மின் நிலையங்களிலும் வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கரி பற்றாக்குறையாக இருந்தது. நானே விசாரணைக்கு ஏற்கனவே உத்தரவிட்டு விட்டு வந்திருக்கின்றேன். அந்த பற்றாக்குறை யார் தவறு செய்தார்கள் என்பதை பற்றி நம்முடைய அமைச்சர் அவர் குறிப்பிட்டு சொல்லவே இல்லை. பொத்தாம்பதுவாக பழியை தூக்கி போட்டுட்டு போயிட்டாரு. யார் தவறு செய்தார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கட்டும், எனக்கு மடியில் கனம் இல்லை வழியிலும் பயம் இல்லை அப்படின்னு தங்கமணி அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கின்றார். இதெல்லாம் அரசியல் களத்தில் எப்படி போய் நிற்குதுன்னு கேட்டிங்கன்னா, சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு இவங்களுக்கு வந்து இப்போ நிதி கிடையாது. அதனை தாண்டி மின்சாரம் என்பது உற்பத்தி என்பது நமக்கு போதுமானதாக இருக்கிறது, சரியான நிர்வகிக்கின்ற திறமை இல்லை. இரண்டாவது, பற்றாக்குறையான மின்சாரத்தை வாங்குவதற்கும் நிதி ஆதாரம் இல்லை. நிறைய கடன் வாங்கி தான் அரசாங்கமானது ஓட்டி கொண்டிருக்கிறது. நிதியை பெருக்குவதற்கான சோர்ஸை தேடுவதற்கான கால நேரம் இல்லையோ என்னவோ தெரியல. ஆனால் நிதியை பெருக்குவதற்கான வழியும் இவங்க செய்யலை. வெறுமனே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் மற்றும் மதுவை நம்பியே இருப்பதன் காரணமாக இந்த மின் பற்றாக்குறை ஏற்பட்டு மின்தடை ஏற்படுகிறது. அந்த மின்தடை இல்லாமல் இருப்பதற்காக வெளியே தனியார் மின் நிலையங்கள் இருந்து மின்சாரத்தை கொள்முதல் பண்ணி மக்களுக்கெல்லாம் வழங்க வேண்டும். ஆனால் அந்த உரிய நடவடிக்கை எடுக்காமல் மற்றவர் மீது குறை சொல்லி கொண்டே இருக்கின்றார்கள் என்று அதிமுகவும் சொல்லுது, ஏன் மாரிதாஸ் அவர்களும் சொல்கிறாரு, அண்ணாமலை அவர்களும் சொல்கிறாங்க, மக்கள் அவங்களும் சொல்கிறாங்க. மக்கள் ஒருபடி மேலேயே போயிட்டு என்னங்க கரண்ட் பில்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், 1 to 10 times வந்திருக்குது. இந்த மாதிரி பணம் அதிகமாக வருகின்ற இந்த தருணத்தில் கூட மின்சாரத்தை வாங்கி எங்களுக்கு தடையில்லாமல் தரமாட்டீங்களா? இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக காற்றாலை மின்சாரத்தினுடைய மின் உற்பத்தி அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க, அதையாவது முறைப்படுத்தி எங்களுக்கு தரலாமே என்று மக்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். இந்த மாதிரி 4 பக்கம் பிடி இறுகினால் அரசியல் களத்தில் என்னதான் தலைவர்கள் நம்பிக்கை வைத்திருந்தாலும் அந்த நம்பிக்கையானது சுக்கு நூறாக்கப்படுகிறது இந்த மாதிரி ஆட்களால். என்ன செய்ய போகின்றார் செந்தில் பாலாஜி, பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி நண்பர்களே.